வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜுரம் இந்த கோடை நாளையில் வந்து தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா ஜுரம் எங்கே பார்த்தாலும் ஜுரம், சளி, இருமல், தும்மல், இது வந்து எங்கே பார்த்தாலும் அதிகமாக இருக்குது. இதனால் பாருங்கள், இது வந்து இந்த இதனால் நம்ம வெளியில் போய் ஊசும் போட முடியலை, ஒரு மாத்திரையும் வாங்கி திங்க முடியலை, இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டே எடுக்க முடியலை. இது பார்த்திங்கன்னா வீட்டிலையே நம்ம இந்த காய்ச்சலை வந்து எப்படி விரட்டி அடிக்கலாம், இந்த இருமல், தும்மல், சளி இதெல்லாம் வந்து எப்படி போக்கலாம் அப்படின்னா, வீட்டில் உள்ள பொருளே வச்சு நம்ம இதையெல்லாம் சரி செய்வோம். வாங்க பார்ப்போம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்திங்கன்னா, மஞ்சத்தூள், ஜீரகம், மிளகு, இஞ்சி 2 ஸ்பூன், சர்க்கரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடதோட கொழுந்து, ஆடதோட வந்து கொழுந்தாக தான் கிள்ளிக்கணும் முனியில், ஆடதோட கொழுந்து, அதேமாதிரி நொச்சி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நொச்சி கொழுந்து, ஆடதோட கொழுந்து, நொச்சி கொழுந்து, 5 வந்து ஓமவல்லி எலை, 5 இலை ஓமவல்லி எலை, 5 இலை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி வேறு 1-2 வேரோடு பிடுங்கணும், கீழா நெல்லியை அதையும் வச்சுக்கணும், அதையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி 1 துண்டை நல்லா பட்டையை சீவிட்டு நல்லா வச்சு நசுக்கி அந்த இஞ்சியும் எடுத்துக்கணும். லெமன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன், 1 லெமனை எடுத்து அதை 2 அரிஞ்சி 1 பாதியாக தான் நம்ம வந்து புளிஞ்சு ஊற்றிக்கணும். அது வந்து கொதித்து வரும்போது நம்ம புளிஞ்சு ஊற்றிக்கலாம், இல்லைன்னா எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து புளிஞ்சு ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதையெல்லாம் இந்த பொருளெல்லாம் எடுத்து ஒரு இடமா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்கணும். அடுப்பில் ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்கிட்டு அந்த சட்டி நல்லா காயிற அளவுக்கு நம்ம தீயை போட்டு எரிச்சிக்கணும். எரிச்சிக்கிட்டு அந்த சட்டி காஞ்சதுக்கு பிறகு நம்ம வீட்டில் எத்தனை நபர் இருக்கிறோமோ அத்தனை நபருக்கு தகுந்த மாதிரி டம்ளரில் தண்ணி அளந்து போடணும். அளந்து போட்டு அந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது இந்த பொருளெல்லாம் அள்ளி போடணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மஞ்சள், ஜீரகம், மிளகு, சர்க்கரை, இஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லெமன், ஆடதோட கொழுந்து, நொச்சி கொழுந்து, கீழா நெல்லி வேரோட பிடுங்கு கொண்டு வந்தோம் பார்த்திங்களா, அந்த கீழா நெல்லி, அதுக்கப்புறமா துளசி, துளசி துளசி எல்லாம் இருக்குது பாருங்கள், அதை வந்து நமக்கு தேவையான அளவு அந்த துளசியும் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இப்படி ஒரு நமக்கு என்னென்ன மூலிகை, அதாவது நம்ம நான் சொன்னேன் பார்த்திங்களா, இந்த மூலிகை இதோட சேர்த்து நம்ம ஓமவல்லி இலை 1-5 இலை எல்லாமே வந்து நமக்கு காரத்தன்மை, உரப்பு, இது எல்லாம் கலந்தது தான், உரப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாமே கலந்தது. வேப்பம் பூ கடைசியாக பார்த்திங்கன்னா, வேப்பம் பூ நம்ம காய வச்சு அள்ளி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வேப்பம் பூவில் அதை ஸ்பூனால் அள்ள முடியாது, அதனால் கையால் வேப்பம் பூவை கையால் நமக்கு தேவையான அளவு இப்படி 3 விரலை வச்சு இல்லை 5 விரலை வச்சு கையால் அள்ளி வேப்பம் பூ இதையெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். மூடி வச்சிடணும். இதெல்லாம் போட்டு என்ன செய்யணும், மூடி வச்சிடணும். அந்த ஆவி வந்து உள்ளுக்குள்ளே புழுங்கி வேவுறது மாதிரி, இந்த இலை தலை எல்லாத்தையும் எல்லாம் வேவுறது மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சு நல்லா கொதித்து வந்ததுக்கு பிறகு இந்த டம்ளர் வந்து இப்போ 1 நபருக்கு 2 டம்ளர்னு வச்சுக்கலாம், அந்த 1 டம்ளர் வர்ற அளவுக்கு அதை வந்து ரொம்ப வேக வைக்கணும். அப்போ தான் அந்த இலையில் தலையில் உள்ள சாரெல்லாம் அப்படியே இறங்கும். அப்படியே கீழே இறக்கி வச்சு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஆப்பம் இருந்தாலும் சரி தான், நீங்கள் கரண்டியை வச்சுக்கிட்டாலும் சரி தான், முண்டு அவங்கவுங்களும் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு பெரிய மனுஷரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கும் 100 ml அதாவது ஒரு டம்ளரில் 100 பிடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி 1 டம்ளரை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும், சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் 50 ml இப்படி அவங்களுக்கு அவங்க அதாவது அவங்க எவ்வளவு குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குடிக்கலாம். காலையிலே எழுந்துருச்சுன்னா வெறுமயத்தில் பல்ல வளைக்கிட்டு டீக்கு பதிலாக இந்த கஷாயத்தை வச்சு குடிச்சிங்கன்னா, அதாவது அந்த இருமல், தும்மல், சளி, சில பேருக்கு பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் மூக்கு ஒழுகிக்கிட்டே இருக்கும், நெஞ்சு சளி, அந்த காய்ச்சல், இந்த பயங்கரமாக இப்போ அடிக்கிற காய்ச்சலே வந்து ஒன்றுமே சொல்ல முடியலை, காய்ச்சல், அந்த ஓயாமல் தும்முறது, ஓயாமல் இருமுறது, எல்லாம் விரண்டு ஓடிடுங்க இந்த கஷாயத்தை வச்சு குடிச்சிங்கன்னா, இந்த காய்ச்சல் எந்த பக்கம்தான் போகுதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு ஓடிடும். பாருங்கள் இந்த கஷாயத்தை நான் சாப்பிட்றேன்.
இது எல்லா சுவையுமே இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போடுற பொருள் அத்தனை இலத்தலையில் உள்ளதும் இந்த இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ அருமையாக நம்ம குடிக்க குடிக்க என்ன கொஞ்சம் லேசாக கசப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேப்பம் பூ போடுற பார்த்திங்களா, இது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். ஆனால் வேப்பம் பூ தான் போடணும், வேப்பம் பூ போட்டால் தான் இந்த காய்ச்சலை வந்து விரட்டி அடிக்கும். அதனால் வேப்பம் பூ போடுங்க. நீங்களும் இதேமாரி வச்சு வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.